மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மாடூல் 7 நார்டன்ஸ் தேரம். இதுவும் போன மாடூலில் என்ன பார்த்தோமோ தெவினின் தேரம் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் தென் என்ன பார்க்க போறோம்னா தெவினின் தேரம் என்னது, அதோட டெஃபினிஷன், ப்ரொசீஜர். போனதுக்கு பார்த்தோம் என்ன ப்ரொசீஜர் படி நம்ம ஒரு சர்க்கியூட்டை இன்னொரு சர்க்கியூட்டாக மாற்றோன்றக்கூடிய ப்ரொசீஜர், அதை வச்சு ஒரே ஒரு சின்னமாக சின்னதாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் நார்டன்ஸ் தேரம்? நார்டன்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் எனி லீனியர் சர்க்யூட் கண்டெய்னிங் செவரல் எனர்ஜி சோர்சஸ். இதே தான் தெவினின்ஸ்லையும் பார்த்தோம், ஒரு லீனியர் சர்க்யூட் இருக்கு, அதில் என்ன இருக்கும், நிறைய எனர்ஜி சோர்சஸ் இருக்கலாம், நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கலாம். அதை வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணதுல நமக்கு என்ன இருக்கும், சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அதை நான் எப்படி மாத்துறேன், எனக்கு தேவையான மாதிரி சிம்பிளான சர்க்கியூட்டாக மாற்றி அதுலேருந்து கரண்ட்டோ வோல்டேஜோ கண்டுபிடிக்கிறதா என்னது இந்த நார்டன்ஸ் தியரோட எய்ம். அதான் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, எனி லீனியர் சர்க்யூட் கண்டெய்னிங் செவரல் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் can be replaced by a single constant current generator. அதெல்லாம் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு கரண்ட் ஜென்ரேட்டரை வச்சு அதுக்கு பேரலாக ஒரே ஒரு ரெசிஸ்டரில் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் என்னது நார்டன்ஸ் தியரம். இந்த டயரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டயரம் எப்படி இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஒரு மூணு நாலு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சிம்பிளாக மாத்துறேன், அந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக RN அப்படின்னா என்னன்னா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு, அதுக்கு பேரலா ஒரு லோடு இருக்கு. அதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்க லீனியர் சர்க்கியூட்டை நான் எப்படி மாத்திட்டேன், சிம்பிளா ஒரு கரண்ட் சோர்ஸையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வச்சு. இது ப்ரொசீஜர் நார்டன்ஸ் தியரம் பண்றதுக்கு. என்ன ப்ரொசீஜர், தெவினின்லயே பார்த்துருப்போம், அதாவது என்னது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அதை லீனியர் சர்க்கியூட் பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை சின்ன சர்க்கியூட்டாக மாற்றுவோம். அதே மாதிரி தான் நார்த்தன் தியரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணி அந்த ப்ரொசீஜர் படி பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்க்கியூட் காம்ப்ளிகேஷனை நம்ம குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் அண்ட் புட்டிய ஷார்ட் சர்க்கியூட். என்ன சொல்கிறாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட், ஃபைண்ட் த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஐஎன். ஐஎன் என்னது, நார்த்தன் கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப், ரீப்ளேஸ் ஆல் வோல்டேஜ் சோர்ஸஸ் பை தேர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எல்லா வோல்டேஜ் சோர்ஸும் என்ன பண்ண சொல்றாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் முக்கியமானது, கால்குலேட்டர் நார்த்தன் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆர்என். எதை வச்சு கண்டுபிடிக்கணுமா, நார்த்தன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எது மூலமா, லோட் டெர்மினல்ஸ் மூலமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அஞ்சா ஸ்டெப், ரீப்ளேஸ் த என்டையர் நெட்ஒர்க் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎன் இன் பேரல் வித் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் ஆர்என். எதனால நம்மளுக்கு என்னதான் தேவை, அந்த ஐஎனும் நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஐஎல் ஈக்குவல் டு ஐஎன் இன்ட்டு ஆர்என் டிவைடட் பை ஆர்என் பிளஸ் ஆர்எல். இதுதான் நார்த்தன் தியரம் பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜர். அசேமஸ் தெவினின் தியரம் மாதிரியே தான், சிம்பிளாக தான் இருக்கும். இது போனதிலே பார்த்தோம் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மூணு டேமும் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை சிம்பிளாக மாற்ற முடியும். அந்த டேம்ஸ் போன இதிலே பார்த்தோம், என்னது நோடு பிரான்ச்சு லூப்பு, ஒரு சர்க்கியூட் கொடுத்தோம், அதில் என்னது ஃபர்ஸ்ட் என்ன நோடு பார்க்க சொன்னாங்க, அந்த ஜங்ஷன் ஜாயின் ஆகிற இடத்துல என்ன சொல்லுவோம், நோடு சொல்லுவோம். இந்த சர்க்கியூட்ல மொத்தம் மூணு நோடு இருக்கு, பிரான்ச்சஸ்னா என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, கிளைகள், எத்தனை கிளையா பிரிஞ்சிருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு மூணு கரண்ட் சோர்ஸ், பழையபடி ஃபைனலா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அப்ப அஞ்சு பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லூப் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஏ மென்ஷன் பண்ணிருக்காங்க, செகண்ட் லூப்பை பி மென்ஷன் பண்ணிருக்காங்க, தேர்ட் லூப்பை ஃபுல் சர்க்கியூட்டை ரொட்டேட் சுத்துறது என்னது சீன்ற ஒரு லூப். ஒரு சின்ன சம், அதே நம்ம தெவினின் தியரத்தில் பார்த்தா அதே மாதிரி தான், ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த 6 ஓம் ரெசிஸ்டர் யூசிங் நார்டன்ஸ் தியரம். அதாவது சர்க்கியூட் ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி எப்பயுமே ஒன்று போல தான் இருக்கும், அந்த கொஸ்டினில் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நார்த்தன் கோயில் தெவினின் இருந்துச்சுன்னா தெவினின் தியரத்தை வச்சு நம்ம பண்ணணும். இதில் என்ன கொடுத்துட்டாங்க, அதே 6 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆனால் எதை வச்சு பண்ணு, நீ நார்டன்ஸ் தியரத்தை வச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நமக்கு ஏற்கனவே ஸ்டெப் ஒரு 5-7 பாயிண்ட் இருந்துச்சு, அந்த ஸ்டெப் படி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிமூவ் த லோட், அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருந்தாங்க, லோடை ரிமூவ் பண்ணு, ரிமூவ் பண்ணி என்ன பண்ணு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுன்னு சொன்னாங்க.
அப்ப என்ன பண்ணிட்டேன் நானு, இங்க இருந்த லோட என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். போன சர்க்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கு, 6 ஓம் அப்படின்ற லோடு இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளிஃபை பண்றதுக்காக அதை எடுத்து விட்டு ஸ்ட்ரைட் லைனா வரைஞ்சிட்டேன், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன். இதுல அதே மாதிரிதான் ரெண்டு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப். அந்த மொதல் டெஃபினேஷன்ல பார்த்தோமா நம்பர் ஆஃப் லூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதேன், அதாவது என்னோட கரண்ட் என்னது I1 அப்படின்ற கரண்ட்டு. இங்க கரண்ட் ரெண்டா பிரியுது, ஒன்னு I2 இன்னொன்னு I2ன்ற கரண்ட்டு, ரெண்டா பிரியுது இந்த இடத்துல. அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 5I1 அதாவது I1ன்ற கரண்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போகுது, 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகுது. அப்ப என்னது 5I1 -5 எதுக்கு போட்டோன்றது தெவினின்ஸ்லயே நம்ம அடிக்கடி சொன்னோம். கரண்ட் டைரக்ஷனும் இது ஒன்றுபோல இருந்துச்சு, ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா என்னது மைனஸ்ன்றத சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்ப கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லூப் பார்க்கல என்னது 4I1 -I2, I1ன்ற கரண்ட் இருக்கு, I2 போயிட்டு இருக்கு, அதனால என்ன பண்ணிட்டேன் நான் இந்த கரண்ட்டை I1 -I2 அப்படின்னு எடுத்துட்டேன். மைனஸ் சிம்பிள் எதுக்காக, ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கனால -4I1 -I2. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் லூப் எங்க க்ளோஸ் ஆகுது, இது வழியா வந்து பவர் சோர்ஸ்ல வோல்டேஜ் சோர்ஸ்ல க்ளோஸ் ஆகுது, மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுது, அதாவது என்னது லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல் போகுது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ், அப்ப +20 அப்படின்னு யூஸ் பண்றோம், =0. இப்ப ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க, 5I1 அப்படியே வச்சுக்கிறேன், 4 உள்ள மல்டிப்ளை பண்ண 4I1 4I2 +20. அப்ப என்ன வருது ஆன்சர், 5 + 4 -9I1 4I2 அப்படியே வச்சுக்கோங்க, +20 = 0. இதை ஈக்குவேஷன் ஒன்னா வச்சுக்கிடுவோம். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லூப் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப எந்த லூப் நான் கண்டுபிடிக்க போறேன், இதே ப்ரொசீஜரை லூப் டூல பண்ண போறேன். லூப் டூல நமக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது, வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப சிம்பிளா இல்லையா, லூப் டூ +4 I1 -I2, வேற எந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ண, நான் சிம்பிளா இந்த ஒரு லைனை மட்டும் எழுதிட்டு =0. அப்ப 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 4I1 4I2 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப ஈக்குவேஷன் 1 2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகுது, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2. அப்ப என்னது 9 - 4 5I1 I2 கேன்சல் ஆயிரும், +20 = 0. அப்ப I1 வச்சுட்டு I1 கண்டுபிடிக்க என்னது 20 / 5 I1 வேல்யூ என்னது 4 ஆம்ஸ். அப்ப I1 எனக்கு தெரியும், I2 தேவைன்னா ஈக்குவேஷன் 2 என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த I1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், I2 கிடைச்சிரும். அப்ப 4 × 4 = 16 -4I2 = 0. அப்ப -4I2 = -16, அப்ப I2 = 4 ஆம்ஸ். அப்ப என்ன கிடைச்சிச்சு எனக்கு, I1 கிடைச்சிச்சு, I2 கிடைச்சிச்சு. ஓகே, ஃபைனல் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போறேன், எனக்கு இப்ப நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன பண்ண போறேன் நான், ஓபன் த லோடு, லோடு என்ன பண்ணிட்டேன், இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன், ஓபன் சர்க்கியூட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு, பேரலா இருக்கு, பேரலா என்ன தெரியும் ஃபார்முலா நம்மளுக்கு, R1 × R2 / R1 + R2. R1 5 R2 4. அப்ப என்னது 5 × 4 / 5 + 4 சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2.2 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது என்னோட நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு என்னென்ன கிடைச்சிருந்துச்சு, இந்த கரண்ட்டும் கிடைச்சிருச்சு, அதுக்கு அக்ராஸாக இருக்க நார்த்தன் ரெசிஸ்டன்ஸும் கிடைச்சிருச்சு, அதுக்கடுத்து இருக்க லோடு நம்ம ஆல்ரெடி சம்பளே கொடுத்தது. இப்போ என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், நான் லோடு கரண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். லோடு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, நம்ம இதிலே பார்த்தோம், ப்ரொசீஜரில் லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும், அதைத்தான் சொன்னோம், IN × RN / RL. அப்போ IL சப்ஸ்டிட் பண்ணால் IN-ஓட என்னது, IL அதாவது IN என்னது 4, RN வேல்யூ என்னது 2.2 / R, பழையபடி என்னது RN 2.2 + RL வேல்யூ 6, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா IL = 1.07 ஆம்ஸ். இதான் என்னது என்னோட லோடு கரண்ட். இதைத்தான் நம்ம என்ன கேட்டாங்க குவெஸ்டின்ல, லோடு கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சிம்பிள், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன கண்டுபிடிச்சோம், லூப் 1க்கு என்ன ஈக்குவேஷன் வரும் கண்டுபிடிச்சோம், லூப் 2 கண்டுபிடிச்சோம், அதை வச்சு I1 I2 கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம், நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RN கண்டுபிடிச்சோம். ஃபைனலா எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு, நான் என்ன கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக லோடு வழியா என்ன கரண்ட் போகுதுன்றத கண்டுபிடிச்சாலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து என்ன பண்ணேன் நான், IL கண்டுபிடிச்சேன். இதுதான் இந்த சம். ஓகே, இதான் இன்னைக்கு பார்த்தது மாடல் 7ல என்ன பார்த்தோம், நார்த்தன் சேரம் பார்த்தோம், அது சேமஸ் இதுதான் நம்மளுக்கு தெவினியன் சேரணும். அந்த ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் பண்ணா என்ன பண்ணிடலாம், நார்த்தன் சேர தெவினியன் சேர்த்தா நார்த்தன் சேர்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுலயே நீங்க வேற டேட்டா போட்டு என்ன பண்ணி பார்க்கலாம், ஒரு சின்ன சம்மா செஞ்சு பார்க்கலாம். இதே ஆல்ரெடி சின்ன சம் தான், இதுல என்ன பண்ணி பாருங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாம் மாத்தி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நார்த்தன் தியரத்துல ஓரளவு நமக்கு என்ன கிடைச்சிரும்,
ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இது நம்மளோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக்கு. நெக்ஸ்ட் மாடியூல்ல இதுக்கு அடுத்த தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம்ன்ற டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மாடியூல் 7, நார்டன்ஸ் தியரம். இதுவும் போன மாடியூல்ல என்ன பார்த்தோமோ தெவினின் தியரம் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். என்ன பார்க்க போறோம்னா தெவினின் தியரம் என்னது, அதோட டெஃபினிஷன், ப்ரொசீஜர். போனதுக்கு பார்த்தோம் என்ன ப்ரொசீஜர் படி நம்ம ஒரு சர்க்கியூட்டை இன்னொரு சர்க்கியூட்டாக மாற்றுறோன்றக்கூடிய ப்ரொசீஜர், அதை வச்சு ஒரே ஒரு சின்னமாக சின்னதாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் நார்டன்ஸ் தியரம்? நார்டன்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் எனி லீனியர் சர்க்கியூட் கண்டெய்னிங் செவரல் எனர்ஜி சோர்சஸ். இதே தான் தெவினின்ஸ்லையும் பார்த்தோம், ஒரு லீனியர் சர்க்கியூட் இருக்கு, அதில் என்ன இருக்கும், நிறைய எனர்ஜி சோர்சஸ் இருக்கலாம், நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கலாம், அதை வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணதுல நம்மளுக்கு என்ன இருக்கும், சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். அதை நான் எப்படி மாத்துறேன், எனக்கு தேவையான மாதிரி சிம்பிளான சர்க்கியூட்டா மாத்தி அதுல இருந்து கரண்டோ வோல்டேஜோ கண்டுபிடிக்கிறதா என்னது இந்த நார்டன் தியரோட எய்ம். அதான் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, எனி லீனியர் சர்க்கியூட் கண்டெய்னிங் செவரல் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ரிப்ளேஸ்ட் பை எ சிங்கிள் கான்ஸ்டன்ட் கரண்ட் ஜென்ரேட்டர். அதெல்லாம் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா, ஒரே ஒரு கரண்ட் ஜென்ரேட்டரை வச்சு அதுக்கு பேரலா ஒரே ஒரு ரெசிஸ்டர்ல ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் என்னது நார்டன்ஸ் தியரம். இந்த டயரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டயரம் எப்படி இருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஒரு மூணு நாலு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சிம்பிளா மாத்துறேன், அந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறேன், அந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேரலா ஆர்என் அப்படின்னா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு, அதுக்கு பேரலா ஒரு லோடு இருக்கு. அதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்க லீனியர் சர்க்கியூட்டை நான் எப்படி மாத்திட்டேன், சிம்பிளா ஒரு கரண்ட் சோர்ஸையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வச்சு. இது ப்ரொசீஜர் நார்டன்ஸ் தியரம் பண்றதுக்கு. என்ன ப்ரொசீஜர், தெவினின்லயே பார்த்துருப்போம், அதாவது என்னது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அதை லீனியர் சர்க்கியூட் பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை சின்ன சர்க்கியூட்டா மாத்துவோம். அதே மாதிரி தான் நார்டன் தியரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணி அந்த ப்ரொசீஜர் படி பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்க்கியூட் காம்ப்ளிகேஷன் நம்ம குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் அண்ட் புட் எ ஷார்ட் சர்க்கியூட். என்ன சொல்றாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதை என்ன பண்ண சொல்றாங்க, ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவான், அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ண சொல்றாங்க. செகண்ட், ஃபைண்ட் த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஐஎன். ஐஎன் என்னது, நார்த்தான் கரண்ட், நார்த்தான் கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் ஸ்டெப், ரீப்ளேஸ் ஆல் வோல்டேஜ் சோர்ஸஸ் பை தியர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எல்லா வோல்டேஜ் சோர்ஸும் என்ன பண்ண சொல்றாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் முக்கியமானது, கால்குலேட்டர் நார்த்தான் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஆர்என். எதை வச்சு கண்டுபிடிக்கணுமா, நார்த்தான் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எது மூலமா, லோட் டெர்மினல்ஸ் மூலமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அஞ்சாவது ஸ்டெப், ரீப்ளேஸ் த என்டையர் நெட்ஒர்க் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎன் இன் பேரலல் வித் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் ஆர்என். எதனால நம்மளுக்கு என்னதான் தேவை, அந்த ஐஎனும் ஆர்என்னும் தான் நான் மெயினாக கண்டுபிடிக்க போறேன். அடுத்த ஸ்டெப், கனெக்ட் த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் வேர் இட் வாஸ் ஆல்ரெடி ரிமூவ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருந்தோம், ஆர்எல் என்ன பண்ணியிருந்தோம், ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டேன் நான், எனக்கு நார்த்தன் கரண்ட்டும் நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால என்ன பண்ண சொல்றாங்க, பழையபடி ஆர்எல் அப்படின்றதோட பழையபடி கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபைனல் ஸ்டெப்பா கரண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, லோட் கரண்ட். அது என்னன்னா, என்னது, நார்த்தன் கரண்ட் இன்ட்டு நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஐஎல் ஈக்குவல் டு ஐஎன் இன்ட்டு ஆர்என் டிவைடட் பை ஆர்என் பிளஸ் ஆர்எல். இதுதான் நார்த்தன் தியரம் பண்றக்கூடிய ப்ரொசீஜர். அசேமஸ் தெவினின் தியரம் மாதிரியே தான், சிம்பிளா தான் இருக்கும். இது போனதுலேயே பார்த்தோம் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மூணு டேமும் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை சிம்பிளாக மாற்ற முடியும். அந்த டேம்ஸ் போன இதிலே பார்த்தோம், என்னது நோடு பிரான்ச்சு லூப்பு, ஒரு சர்க்கியூட் கொடுத்தோம், அதில் என்னது ஃபர்ஸ்ட் எந்த நோடு பார்க்க சொன்னாங்க, அந்த ஜங்ஷன் ஜாயின் ஆகிற இடத்துல என்ன சொல்லுவோம், நோடு சொல்லுவோம். இந்த சர்க்கியூட்டில் மொத்தம் மூணு நோடு இருக்கு, பிரான்ச்சஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம், ஏற்கனவே கிளைகள், எத்தனை கிளையாக பிரிஞ்சிருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு மூணு கரண்ட் சோர்ஸ், பழையபடி ஃபைனலாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அப்போ அஞ்சு பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லூப் நம்மளுக்கு எங்கேயும் தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஏ மென்ஷன் பண்ணிருக்காங்க, செகண்ட் லூப்பை பி மென்ஷன் பண்ணிருக்காங்க, தேர்ட் லூப்பை ஃபுல் சர்க்கியூட்டை ரொட்டேட் சுத்துறது என்னது சீன்ற ஒரு லூப். ஒரு சின்ன சம், அதே நம்ம தெவினின் தியரத்தில் பார்த்தா அதே மாதிரி தான், ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த 6 ஓம் ரெசிஸ்டர் யூசிங் நார்டன்ஸ் தியரம். அதாவது சர்க்கியூட் ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி இப்படி எப்பயுமே ஒன்று போல தான் இருக்கும், அந்த கொஸ்டினில் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல நார்த்தன் கோயில் தெவினின் இருந்துச்சுன்னா தெவினின் தியரத்தை வச்சு நம்ம பண்ணணும். இதுல என்ன கொடுத்துட்டாங்க,
அதே 6 ஓம் ரெசிஸ்டுக்கு அக்ராஸா இருக்க கரண்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா எதை வச்சு பண்ணு, நீ நார்டன்ஸ் தேர்றது வச்சு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நமக்கு ஏற்கனவே ஸ்டெப் ஒரு 5-7 பாயிண்ட் இருந்துச்சு, அந்த ஸ்டெப் படி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிமூவ் த லோடு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்துருந்தாங்க, லோடை ரிமூவ் பண்ணு. ரிமூவ் பண்ணி என்ன பண்ணு, ஷார்ட் சர்க்யூட் பண்ணு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணிட்டேன் நான், இங்கே இருந்த லோடை என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். போன சர்க்யூட் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கு, 6 ஓம் அப்படின்ற லோடு இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளிஃபை பண்றதுக்காக அதை எடுத்து விட்டு ஸ்ட்ரைட் லைனா வரைஞ்சிட்டேன், அதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இதுல அதே மாதிரிதான் ரெண்டு லூப், இது ஒரு லூப் இது ஒரு லூப். அந்த முதல் டெஃபினேஷன்ல பார்த்தோமா நம்பர் ஆஃப் லூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். அதாவது என்னோட கரண்ட் என்னது, I1 அப்படின்ற கரண்ட். இங்க கரண்ட் ரெண்டா பிரியுது, ஒன்னு I2 இன்னொன்னு I2ன்ற கரண்ட் ரெண்டா பிரியுது இந்த இடத்துல. அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 5 I1 அதாவது I1ன்ற கரண்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போகுது, 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகுது. அப்ப என்னது, 5 I1 -5 எதுக்கு போட்டோன்றது தெவினின்ஸ்லயே நம்ம அடிக்கடி சொன்னோம். கரண்ட் டைரக்ஷனும் இது ஒன்று போல இருந்துச்சு, ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு, என்னது மைனஸ்ன்றத சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்ப கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லூப் பாக்கல என்னது, 4 I1 -I2 I1ன்ற கரண்ட் இருக்கு, I2 போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன் நான், இந்த கரண்ட் I1 -I2 அப்படின்னு எடுத்துனேன். மைனஸ் சிம்பிள் எதுக்காக, ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கனால -4 I1 -I2. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் லூப் எங்க க்ளோஸ் ஆகுது, இது வழியா வந்து பவர் சோர்ஸ்ல வோல்டேஜ் சோர்ஸ்ல க்ளோஸ் ஆகுது. மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுது, அதாவது என்னது, லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல் போகுது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ். அப்ப +20 அப்படின்னு யூஸ் பண்றோம், =0. இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க, 5 I1 அப்படியே வச்சுக்கிறேன், 4 உள்ள மல்டிப்ளை பண்ண, 4 I1 4 I2 +20. அப்ப என்ன ஒரு ஆன்சர், 5 + 4 -9 I1 4 I2 அப்படியே வச்சுக்கோங்க, +20 = 0. இதை ஈக்குவேஷன் ஒன்னா வச்சுக்கிடுவோம். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லூப் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப எந்த லூப்புக்கு நான் கண்டுபிடிக்க போறேன், இதே ப்ரொசீஜரை லூப் டூல பண்ண போறேன். லூப் டூல நமக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது, வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப சிம்பிளா இல்லையெல்லாம், லூப் டூ +4 I1 -I2, வேற எந்த வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ண, சிம்பிளா இந்த ஒரு லைனை மட்டும் எழுதிட்டு =0. அப்ப 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 4 I1 4 I2 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 என்ன சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகுது, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது 2. அப்ப என்னது, 9 - 4 5 I1 கேன்சல் ஆயிரும், +20 = 0. அப்ப I1 க்கு சீட் I1 கண்டுபிடிக்க என்னது, 20 / 5 I1 ஆர் வேல்யூ என்னது, 4 ஆம்ப்ஸ். அப்ப I1 எனக்கு தெரியும், I2 தேவைன்னா ஈக்குவேஷன் 2 ல என்ன சப்ஸ்டிட் பண்ணனும், இந்த I1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், I2 கிடைச்சிரும். அப்ப 4 × 4 = 16 - 4 I2 = 0. அப்போ -4 I2 = -16. அப்போ I2 = 4 ஆம்ப்ஸ். அப்போ என்ன கிடைச்சிச்சு எனக்கு, I1 கிடைச்சிச்சு, I2 கிடைச்சிச்சு. ஓகே, ஃபைனல் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போறேன் எனக்கு, இப்போ நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்போ என்ன பண்ண போறேன் நான், ஓப்பன் த லோடு. லோடு என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு, பேரலா இருக்கு. பேரலா தான் என்ன தெரியும் ஃபார்ம்ல நம்மளுக்கு, R1 × R2 / R1 + R2. R1 5 R2 4. அப்ப என்னது, 5 × 4 / 5 + 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2.2 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது, என்னோட நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ். இப்ப எனக்கு என்னென்ன கிடைச்சிருந்துச்சு, இந்த கரண்ட்டும் கிடைச்சிருச்சு, அதுக்கு அக்ராஸா இருக்க நார்த்தன் ரெசிஸ்டன்ஸும் கிடைச்சிருச்சு, அதுக்கடுத்து இருக்க லோடு நம்ம ஆல்ரெடி சம்பளே கொடுத்தது. இப்ப என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும் நான், லோட் கரண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். லோட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, நம்ம இதிலே பார்த்தோம், ப்ரொசீஜர்ல லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். அதைத்தான் சொன்னோம், IN × RN / RL. அப்போ IL சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஐஎனோட என்னது, IL IN என்னது 4, RN வேல்யூ என்னது 2.2 / R, பழையபடி என்னது RN 2.2 + RL வேல்யூ 6. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா IL = 1.07 ஆம்ப்ஸ். இதான் என்னது, என்னோட லோடு கரண்ட். இதைத்தான் நம்ம என்ன கேட்டிருந்தாங்க குவஸ்டின்ல, லோடு கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சிம்பிள், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன கண்டுபிடிச்சோம், லூப் 1க்கு என்ன ஈக்குவேஷன் வரும் கண்டுபிடிச்சோம், லூப் 2 கண்டுபிடிச்சோம், அதை வச்சு I1 I2 கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம், நார்த்தன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RN கண்டுபிடிச்சோம். ஃபைனலா எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு, நான் என்ன கண்டுபிடிச்சாலும் ஈஸியா லோடு வழியா என்ன கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து என்ன பண்ணேன் நான், IL கண்டுபிடிச்சேன். இதுதான் இந்த சம். ஓகே.
இதான் நீ பார்த்தது மாடல் செவல் என்ன பார்த்தோம், நார்த் அண்ட் சியரை பார்த்தோம். அது சேமஸ் இதுதான் நம்மளுக்கு தெவினியும் சேரணும். அந்த ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் என்ன பண்ணிடலாம், நார்த் அண்ட் சேர் தெவினியும் சேர்த்து நார்த் அண்ட் சேர்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் வேறு டேட்டா போட்டு என்ன பண்ணி பார்க்கலாம், ஒரு சின்ன சம்மா செஞ்சு பார்க்கலாம். இதே ஆல்ரெடி சின்ன சம் தான், இதில் என்ன பண்ணி பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நார்த் அண்ட் சேரத்தில் ஓரளவு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஐடியா கிடச்சிரும். ஓகே, இது நம்மளோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக்கு. நெக்ஸ்ட் மாடியூல்ல இதுக்கு அடுத்த தியரம் சூப்பர் பொசிஷன் தியரம்ன்ற டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.